ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவை வச்சு உப்புமா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கிறேன். ரவையை மீடியம் ஃப்ளேமில் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருகக்கூடாது, நல்லா மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்து எடுத்தால் தான் ரவை கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். நம்ம வறுக்காமல் ரவையை உப்புமா செஞ்சோன்னா அப்படி ஒட்டிக்கிட்டு கொல கொலன்னு இருக்கும். அதனால் ரவையை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க, அப்போந்தான் ரவை நல்லா வறுப்படும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த வறுத்த ரவையை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை வெங்காயம். உங்களுக்கு வெங்காய டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அது நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம்ல, அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல, ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் ரவை சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம் இருக்கிறதுலே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே ரவையை சேர்த்திங்கன்னா ரவை ரொம்ப கெட்டி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ரவையை உள்ளே சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா கட்டிங்க இல்லாமல் ரவை எல்லாம் ஒன்றா இருக்கும். இப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறி விடும்போது ரவை அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அப்போ கொஞ்சம் மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட் எடுத்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக ரவை வந்துடும். இப்போ மூடி வச்சிட்டேன். மூடி வச்சுட்டு அப்படியே லோ ஃப்ளேம், மீடியமான ஃப்ளேம் கூட இல்லை, லோ ஃப்ளேம்லே தான் வச்சு வேக வைக்கணும். வச்சுட்டு திரும்ப அதை மூடிய ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரியாக வந்திருக்குதுன்னு. இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா ரவை உப்புமா ரெடி ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடியால் மூடிக்கலாம். சைடில் உள்ளது எல்லாத்தையுமே ஒன்று சேர கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியால் மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா பாருங்கள் உதிரி உதிரியாக ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவை உப்புமா காலையில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சீனி, சர்க்கரை, பயிரை வச்சு கூட இதுக்கு சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.